வெல்கம் டு கவர் டேக். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிட்டட்லேருந்து சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாலு பார்த்தீங்கன்னா எட்டு டிஸ்ட்ரிக்ஸ். இதோடைய நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே. விழுப்புரம், காஞ்சிபுரம், சேலம், மதுரை, திண்டுக்கல், தருமபுரி, விருதுநகர் இந்த இடத்துலேருந்து காலிபுரம் அறிவிச்சிருக்காங்க. இதற்கு யாரார் வந்து அப்ளை பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2020, 2021, 2022 இந்த பாஸ் அவுட் கேண்டிடேட் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியும். இவர்களுக்கான மந்த்லி சேலரி வந்து பார்த்திங்கன்னா 9000 அல்லது 8000 வரையும் பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. டூரேஷன் ட்ரைனிங் 1 இயர் மட்டும்தான். மொத்தம் வேகன்சி 346. இதற்கான வேகன்சிக்கான கிராஜுவேட்டு 169, டிப்ளமோக்கு 177. மினிமம் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு கேட்டகரி அப்போ அப்ரண்டிஸுக்கு டிகிரி இன்ஜினியரிங் டு டெக்னாலஜி ரெகுலர் அண்ட் ஃபுல் டைம் ஃபஸ்ட் கிளாஸ் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிக்கிறோம். கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரொஃபஷனல்லேருந்து முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டிப்ளமோ அப்ரண்டிஸ், டிப்ளமோ இன்ஜினியரிங் டெக்னிக்கல் ரெகுலர் ஃபுல் டைம். ஓகே, ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் அப்ரண்டிஸ் அந்த ரூல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க. அதே போல் கம்யூனிட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கீங்களா, ஓகே, லாகின் பண்ணி கிளிக்கஸ்ட் ரிக்வஸ்ட்டு மெனு கொடுத்துருக்கணும். அதே மாதிரி தான் ரெண்டுமே இது முடிச்சிருந்தா நீங்கள் ஓகே பண்ணியிருந்தா நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த டேட்டு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 21/11/2021 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட்டு 5/12/2022 18/12/2022 அதுக்குள்ளே முடிச்சிருக்கணும். ஓகேங்களா, www.srb.com என்ற இதில் பார்த்தீங்கன்னா நியூஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா செலக்டட் வந்து பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க. இந்த சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நன்றி.